வணக்கம் நண்பர்களே எங்கள் வீட்டில் ஒரு டெத்னால தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல அதுக்காக அவங்க எல்லாட்டையும் நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் இனி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா கிளாஸஸ் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம டிஎன்பிசி உன்னால் முடியும் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் நான் போட்டுகிட்டு வரேன் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களோட டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் பற்றி உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் கிடைக்கும் டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம் இன்றைக்கி கிளாஸில் வேர் டு ஸ்டடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் வேர் study ஸ்டடின்னு ஒரு playlist க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதில் ஆறு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் டிஎன்பிசியோட syllabus ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக எந்த புக் refer பண்ணணும் என்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணணுன்றதை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக ஆறு சப்ஜெக்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நான் கொடுத்துருக்கேன் அதனால இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் வேர் ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பாலிட்டி ஹிஸ்ட்ரி யூனிட் எயிட் யூனிட் நைன் எக்கனாமிக்ஸ் இந்த ஆறு சப்ஜெக்டுக்கும் நம்ம வந்து ரொம்பவே டீட்டெயில் எங்க எங்கே படிக்கணுன்றதை பற்றி பார்த்துருக்கோம் இந்த கிளாஸ்ல யூனிட் டென் அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி தமிழில் திறன் அறிவும் மணக்கணக்கு நுண்ணறிவும் இந்த சப்ஜெக்டை எங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கணுன்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம் இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறிங்கனா இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம எங்கே படிக்கணுன்றதை பற்றி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயும் கொடுத்துருக்கேன் இதே உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி யூனிட் டென்னை படிக்கணுன்றதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ முடிக்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பிசியோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க யூனிட் 10 வந்து aptitude and mental ability இங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது எங்கே படிக்கணுன்றதை பற்றி பார்ப்போம் first வந்து நீங்க எப்பயும் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் அனலிசிஸ் பண்ணணும் குரூப் 2 மாடல் டூ தௌசண்ட் நைன்டீனில் சிலபஸ் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க குரூப் ஒன் பில்லம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நடந்துச்சு அதில் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்போயுமே இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஆப்டிடியூடுக்கு நீங்கள் எந்த புக் படிக்கணுன்றதை பற்றி பார்ப்போம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க மேக்ஸ் ஸ்கூல் புக் படித்தாலே போதுமானது சிலபஸில் இருக்க டாபிக் வந்து புது புத்தகத்திலையும் நீங்கள் படிக்கணும் அதே மாதிரி பழைய புத்தகத்தையும் நீங்கள் சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம் அடுத்து டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்பவே முக்கியமானது அதையும் படிச்சுக்கோங்க ஒரு ஸ்டாண்டர்ட் புக் உங்களுக்கு வேணும்னா ஆர்எஸ் அகர்வால் இல்லாட்டி அரிஹந்த் ட்ராக் அப்ஜெக்டிவ் அரத்மெட்டிக்ஸ் இந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் வந்து சிம்ப்ளிஃபிகேஷன் தமிழில் சுருக்குதல் இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் நியூ புக்கில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் ஒன் நம்பர்ஸ் தமிழில் எண்கள் அடுத்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் டூவில் அல்ஜிப்ரா கொடுத்துருப்பாங்க தமிழில் இயற்கணிதம் ஓர் அறிமுகம் அடுத்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் யூனிட் ஒன் நம்பர்ஸ் தமிழில் எண்கள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ யூனிட் ஒன் ஃப்ராக்ஷன்ஸ் தமிழில் பின்னங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ யூனிட் டூ பார்த்தீங்கன்னா இன்டிஜர்ஸ் தமிழில் முழுக்கள் அடுத்து ஓல்டு ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் ஒன் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் இயல் எண்கள் முழு எண்கள் அடுத்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் டூ டிவைசர்ஸ் ஃபேக்டர்ஸ் தமிழில் வகுத்திகள் காரணிகள் அடுத்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் த்ரீ ஃப்ராக்ஷன்ஸ் டெசிமல் நம்பர்ஸ் பின்னங்கள் தசம எண்கள் இந்த சாப்டர்ஸ் படிச்சுக்கோங்க அடுத்து நியூ புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் தமிழில் எண்ணியல் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா தமிழில் இயற்கணிதம் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ மேக்ஸ் புக்கில் யூனிட் ஒன் நம்பர் சிஸ்டம் தமிழில் எண்ணியல் அடுத்து செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ யூனிட் த்ரீ அல்ஜிப்ரா தமிழில் இயற்கணிதம் அடுத்து செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ யூனிட் ஒன் நம்பர் சிஸ்டம் தமிழில் எண்ணியல் அடுத்து செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ யூனிட் த்ரீ அல்ஜிப்ரா தமிழில் இயற்கணிதம் ஓல்டு ஸ்கூல் புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் ஒன் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் சிஸ்டம் தமிழில் மெய் எண்களின் தொகுப்பு செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் டூ வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா தமிழில் இயற்கணிதம்

Term 3, Unit 1, Numbers, எண்ணியல் இந்த சாப்டர் படிச்சுக்கோங்க ஓல்டு புக்கில் 8th Standard Term 1, Unit 1, Real Number System, தமிழில் மெய் எண்கள் தொகுப்பு 8th Standard Term 2, Unit 1, வந்து பார்த்தீங்கன்னா Algebra, தமிழில் இயற்கணிதம் அடுத்து நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 9th Standard Term 1, Unit 2, பார்த்தீங்கன்னா Real Numbers, தமிழில் மெய் எண்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ அல்ஜீப்ரா இயற்கணிதம் அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ யூனிட் டூ பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் தமிழில் மெய் எண்கள் அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் யூனிட் த்ரீ அல்ஜீப்ரா இயற்கணிதம் அடுத்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ யூனிட் ஒன் அல்ஜீப்ரா தமிழில் இயற்கணிதம் நிறையா சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக இருக்கும் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் லெவலில் அல்ஜிப்ரா இருக்கும் அப்படியே போக போக ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதனால தான் நிறையா சாப்டர்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்குது அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல யூனிட் ஒன் அல்ஜிப்ரா இயற்கணிதம் ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் டூ ரியல் நம்பர் சிஸ்டம் எண் தொகுப்பு நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா இயற்கணிதம் நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் யூனிட் ஒன் அல்ஜிப்ரா இயற்கணிதம் யூனிட் டூ ட்ரிக்னோமெட்ரி முக்கோணவியல் அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல யூனிட் ஒன் ரியல் நம்பர்ஸ் சிஸ்டம் மெய் எண் தொகுப்பு அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ யூனிட் டூ பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அண்ட் லாகரிதம்ஸ் தமிழில் மெய் எண்கள் மீதான அறிவியல் குறியீடுகள் மற்றும் மடக்கைகள் நியூ புக்கில் டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்கில் யூனிட் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா எண்களும் தொடர் வரிசைகளும் அடுத்து டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்கில் யூனிட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா இயற்கணிதம் டென்த் ஸ்டாண்டர்டில் யூனிட் சிக்ஸ் ட்ரிக்னோமெட்ரி முக்கோணவியல் அடுத்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் டூ சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் மெய் எண்களின் தொடர் வரிசைகளும் தொடர்களும் டென்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா அல்ஜி இயற்கணிதம் 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் செவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரி முக்கோணவியல் ஸ்கூல் டாபிக்கை எங்க படிக்கணும்ன்றதை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து டாபிக் தமிழ்ல விழுக்காடு இந்த டாப்பிக்கை வந்து ஸ்கூல் புக்கில் எங்க படிக்கலான்றத பற்றி பார்ப்போம் நியூ புக்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூல யூனிட் த்ரீ பில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம் அடுத்து 7th term டேர்ம் த்ரீ மேக்ஸ் புக்கில் யூனிட் டூ பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சதவீதமும் வட்டியும் ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல யூனிட் டூ லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் வாழ்வியல் கணிதம் அடுத்து new நியூ புக்கில் எயிட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் பார்த்தீங்கன்னா யூனிட் டூ லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் வாழ்வியல் கணிதம் அடுத்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 8th Standard Term 3, Unit 1, Life Mathematics, தமில்ல வால்வியல் கணிதம் அடுத்து syllabus topic பத்தி பார்க்கலாம் highest காமன் factor மீ பெரு பொது காரணி அதாவது HCF அடுத்து பார்த்தின்னா least common multiple மீச்சிறு பொது மடங்கு அதாவது LCM HCF and LCM topic school bookல எங்க படிக்கலான்றத பத்தி பார்ப்போம் அடுத்து பார்த்தின்னா நியூ 6th standard term 2 max bookல பார்த்தின்னா unit 1 numbers படிங்க அதாவது எண்கள் அடுத்த ஓல்டு புக்கில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் டூ வந்து பார்த்தீங்கன்னா டிவைசர்ஸ் ஃபேக்டர்ஸ் வகுத்திகள் காரணிகள் அடுத்து நியூ புக்கில் நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் த்ரீ அல்ஜிப்ரா கணிதம் அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ யூனிட் த்ரீல அல்ஜிப்ரா டாபிக் படிச்சுக்கோங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ யூனிட் ஒன் அல்ஜிப்ரா இந்த சாப்டர்ஸ் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து படிச்சுக்கோங்க அடுத்து ஓல்டு புக்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் த்ரீ அல்ஜி இயற்கணிதம் அடுத்து நியூ புக்ல டென்த் ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா யூனிட் த்ரீ அல்ஜி இயற்கணிதம் ஓல்டு புக்ல டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்ல பாத்தீங்கன்னா யூனிட் த்ரீ அல்ஜி இயற்கணிதம் இந்த டாபிக்ஸ் படிச்சுக்கோங்க இதுவரை syllabusல இந்த first pointல கொடுத்துருக்க டாபிக்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டோம்

தமிழில் விகிதம் விகித சமம் நேர் விகிதம் அடுத்து நியூ புக்கில் செவன் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அடுத்து ஓல்டு புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ பார்ப்போம் யூனிட் ஒன்னில் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் தமிழில் வாழ்வியல் கணிதம் அடுத்த சிலபஸ் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றத பற்றி பார்ப்போம் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ நியூ புக்கில் யூனிட் டூ பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தமிழில் சதவீதமும் தனி வட்டியும் எயிட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ யூனிட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் வாழ்வியல் கணிதம் அடுத்து ஓல்டு புக்கில் எயிட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ யூனிட் ஒன் பார்த்திங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் தமிழில் வாழ்வியல் கணிதம் இந்த சாப்டர்ஸ் படிச்சுக்கோங்க அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான டாபிக் இதுல இருந்து கண்டிப்பா அஞ்சு கொஸ்டின் ஆச்சு கேட்பாங்க ஏரியா பரப்பு வால்யூம் கொள்ளளவு இந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்க படிக்கலான்றத பத்தி பார்ப்போம் ஏரியா டாபிக் வந்து நீங்க ஸ்கூல் புக்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ நியூ புக்ல யூனிட் த்ரீ பெரிமீட்டர் அண்ட் ஏரியா சுற்றளவு மற்றும் பரப்பளவு அடுத்து ஓல்டு புக்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் அண்ட் ஏரியா சுற்றளவு மற்றும் பரப்பளவு இந்த சாப்டர் படிச்சுக்கோங்க நியூ புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் யூனிட் டூ மெஷர்மெண்ட்ஸ் அளவைகள் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ யூனிட் டூ மெஷர்மெண்ட்ஸ் அளவைகள் இந்த சாப்டர் படிச்சுக்கோங்க அடுத்து ஓல்டு புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ யூனிட் டூ மெஷர்மெண்ட்ஸ் அளவைகள் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ புக் எயிட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல யூனிட் டூ மெஷர்மெண்ட் அடுத்து Old Book 8 Standard Term 1, Unit 2, Measurements, அலவைகள் இந்த chapter பார்த்துக்கோங்க, New Bookல வந்து பார்த்துக்குனா, 9 Standard Term 3, Unit 2, Coordinated Geometry, ஆயத்தொலை வடிவியல் இந்த topic படிச்சுக்கோங்க அடுத்து 9 Standard Term 3, Unit 4, Measurements, அலவியல் Old Bookல 9 Standard Term 3, Unit 4, Mensuration, அலவியல் அடுத்து வால்யூம் டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்ப்போம் நியூ புக்கில் நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ யூனிட் ஃபோர் மென்சுரேஷன் அளவியல் ஓல்டு புக் நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் மென்சுரேஷன் அடுத்து நியூ புக் டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்கில் யூனிட் செவன் மென்சுரேஷன் அளவியல் ஓல்டு புக்கில் வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் யூனிட் எயிட் மென்சுரேஷன் இந்த சாப்டர்ஸ் படிச்சுக்கோங்க அடுத்து டைம் அண்ட் ஒர்க் இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்ல எங்க படிக்கலான்றத பத்தி பார்ப்போம் தமிழ்ல காலம் மற்றும் வேலை ஓல்டு புக்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ யூனிட் த்ரீ பாத்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் டைம் தமிழ்ல கால அளவைகள் அடுத்து ஓல்டு புக் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் தமிழ்ல வாழ்வியல் கணிதம் அடுத்து செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ யூனிட் டூ லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் வாழ்வியல் கணிதம் அதுக்கப்புறம் நியூ புக்கில் எயிட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ யூனிட் ஒன் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் வாழ்வியல் கணிதம் எயிட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ யூனிட் டூ லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஓல்டு ஸ்கூல் புக்கில் எயிட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல யூனிட் ஒன் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் இந்த சாப்டர் படிச்சுக்கோங்க டைம் அண்ட் ஒர்க்குக்கு இதுவரை இந்த மூணு பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்க சிலபஸ் டாபிக்ஸை வந்து டீட்டெயில்டாக ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணுன்றத பற்றி பார்த்துட்டோம் கடைசியாக மற்ற டாபிக்ஸை எங்கே படிக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம் ஆப்டிடியூடோட சிலபஸ் டாப்பிக்ல பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் தருக்க காரணவியல் பசில்ஸ் புதிர்கள் டைஸ் பகடை விஷுவல் ரீசனிங் காட்சி காரணவியல் அல்ஃபா நியூமரிக் ரீசனிங் எண் எழுத்து காரணவியல் நம்பர் சீரீஸ் என் வரிசை இந்த டாப்பிக்கை வந்து எங்கே படிக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம் ஸ்கூல் புக்கில் சில சம்ஸ் வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங் ஓரியன்டாக இருக்குது அது மட்டும் பார்த்தா பத்தாது நீங்க சில புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம் இதுக்கு வந்து முக்கியமான சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் அதுல லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஆர்எஸ் அகர்வால் புக் இல்லாட்டி அரிஹந்த் ட்ராக் அப்ஜெக்டிவ் அரத்மெட்டிக்ஸ் இந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எப்பயுமே ஆப்டிடியூட்ல எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுல முக்கியமாக நிகல் நிகழ்த்தகவும் Statistics, புள்ளியலும் இந்த ரெண்டு இருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ஆச்சு கேட்டுடுறாங்க இது எங்கே படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் standard, ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக் ரெஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிஸ்டிக் புக் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த சிலபஸ் டாப்பிக்கை வந்து டீட்டெயில்டாக எங்கே படிக்கணுன்றதை பற்றி சொல்லிட்டேன் இதில் எந்த டாபிக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்றதை பற்றி சொல்கிறேன் டாப்பிக் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏரியா வால்யூம் இந்த இருந்து அதிக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மற்ற இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து வரலாம் யூனிட் டென்னை எப்படி படிக்கணும்ன்றத பற்றி சொல்கிறேன் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுல மூணு வகையான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இதே நீங்கள் குரூப் ஒனுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கை வந்து நல்லா சால்வ் பண்ணி பாருங்க முக்கியமாக நீங்கள் வந்து நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் இதில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸை வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்க நிறையா எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அதோட லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்கையும் நீங்கள் படிச்சுக்கோங்க இது வந்து உங்களோட ப்ரில்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போவே நீங்கள் இந்த சாப்டரை நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களோட குரூப் ஒன் மெயின்ஸ்ல ஐம்பது மார்க் நீங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் இதே நீங்க குரூப் டூ ஏ ப்ரிப்பர் பண்றீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக் நியூ அண்ட் ஓல்ட் புக்கை வந்து பார்த்துக்கோங்க இப்போ நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறப்ப இப்போ ஏரியா அண்ட் வால்யூம் டாபிக் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூ புக்கில் இருக்க எல்லா சம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அதே ஏரியா அண்ட் வால்யூம் வந்து ஓல்டு ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை பத்தி பாருங்க உங்களால எல்லாமே சால்வ் பண்ண முடியாட்டி அட்லீஸ்ட் ஓல்ட் ஸ்கூல் புக்ல இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து போட்டு பாத்துருங்க அடுத்து குரூப் ஃபோர் விஏஓ அதர் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக் நியூ அண்ட் ஓல்ட் ஸ்கூல் புக் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பா சால்வ் பண்ணி பாருங்க ஒரு அஞ்சு வருஷம் கொஸ்டின் பேப்பரை நீங்க சால்வ் பண்ணாலே கண்டிப்பா நீங்க மேக்ஸ்ல வந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் டிஎன்பிசி எக்ஸாமில் மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க எல்லாரும் அதை சால்வ் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக கேட்பாங்க ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களால் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட முடியும் இந்த மேக்ஸில் வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா இது உங்களோட ஸ்கோர் அண்ட் ரேங்கை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ மேக்ஸை வந்து எப்போயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அது இல்லாமல் சிலபஸில் இருக்க டாப்பிக்கை வந்து தனியாக ஒரு நோட் போட்டு அதோடய ஃபார்முலாஸ் ஏரியா அண்ட் வால்யூமில் என்ன மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன ஃபார்முலாஸ் இருக்குது சிம்பிளிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலாஸ் இருக்குன்றது மாதிரி தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க உங்களோட ரிவிஷன் அப்போ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக வந்துருச்சு ஏன்னா சிலபஸ் டாபிக் வந்து நம்ம நியூ புக்கில் எங்கே படிக்கணுன்றத பற்றியும் பார்த்தோம் ஓல்டு புக்கில் என்ன படிக்கணும்ன்றத பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்தோம் அதனால தான் கொஞ்சம் லெந்தியாக ஆயிடுச்சு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிஎன்பிசி உன்னாள் முடியும் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்